மூன்றாவது கண் திறத்தல் யாருக்கு தேவை? டே டு டே லைஃப்ல வாழ்ந்துட்டு இருக்கிறோம், இப்போ நம்மளுக்கெல்லாம் மூன்றாவது கண் திறக்கணும்னு அவசியமா? ஒரு நில அதிர்வு, பூமி அதிர்ச்சி வருது அப்படின்னா மனிதர்களால் உணர்ந்து கொள்ள முடியல, ஆனால் பறவைகள் விலங்குகள் அத்தனையும் உணர்ந்துருச்சுன்னு நம்ம அந்த ரீசெண்டாக நடந்த ஒரு விஷயத்தில் நம்ம ஆர்டிகல்ஸ்லாம் படிக்கிறோம். இதை ஏன் மனிதர்களால் உணர்ந்து கொள்ள முடியும்னா, இயற்கைக்கு புறம்பாக நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம், இயற்கையோட ஒன்றிய வாழலை, இயற்கையை விட்டு நம்ம விலகி போயிட்டோம். ஆறாவது அறிவு அப்படிங்கிற அது இடத்துல போய் நம்ம உணர்ந்துக்கக்கூடிய தன்மை இல்லாமல் போனது, விழிப்புணர்வு அப்படி. அந்த விழிப்புணர்வை கொடுக்கறது தான் இந்த நெற்றிக்கண் திறத்தல். அப்போ அந்த விழிப்புணர்வு நம்ம எல்லாத்துக்குமே தேவை தான். அப்போ இந்த நெற்றிக்கண் எல்லாருக்கும் திறக்கப்பட வேண்டும். இது எப்படி திறக்கிறாங்க? எந்திரத்தால் இந்த மூன்றாவது கண் திறக்கலாம், மந்திரத்தால் திறக்கலாம், ருத்ராட்சம் கொண்டு திறக்கலாம், வைரம் கொண்டு திறக்கலாம், அஞ்சனைக்கல் கொண்டு திறக்கலாம், ஏன் மூலிகை கொண்டு கூட திறக்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மூன்றாவது கண் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இருக்கு. அங்காளி தாயே அருள் புரிவாய். மூன்றாவது கண் என்ற நெற்றிக்கண் திறப்பு பற்றி இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மூன்றாவது கண்ணா என்ன, இது எங்கே இருக்குது, அதுக்கப்புறம் இந்த மூன்றாவது கண் திறந்தால் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த மூன்றாவது கண் திறத்தல் யாருக்கு தேவை? டே டு டே லைஃப்பில் வாழ்ந்துட்டுருக்குறோம், இப்போ நம்மளுக்கெல்லாம் மூன்றாவது கண் திறக்கணும்னு அவசியமா? மூன்றாவது கண் திறக்கணுன்ற அவசியம் எப்படின்னா, ஓரளவுக்கு அது விழிப்படைய செய்யணும். ஓரளவுக்கு விழிப்படைய செய்யணும்னா எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு அப்படின்னு நம்மளுக்கு தேவை. இப்போ வந்து ஒரு நில அதிர்வு, பூமி அதிர்ச்சி வருது அப்படின்னா மனிதர்களால் உணர்ந்து கொள்ள முடியல, ஆனால் பறவைகள் விலங்குகள் அத்தனையும் உணர்ந்துச்சுன்னு நம்ம அந்த ரீசெண்டாக நடந்த ஒரு விஷயத்தில் நம்ம ஆர்டிகல்ஸ்லாம் படிக்கிறோம். அப்போது ஏன் அந்த ஒரு காக்காய்க்கு ஒரு பறவைகளுக்கெல்லாம் வந்து ஒரு அன்னைக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரத்துக்கு முன்னாடியோ ஒரு முதல் நாள் இரவில் கூட எல்லா பறவைகளும் வந்து ஒரு ஹெசிடேட்டிங்காக இருக்குது, ஒரு அசாதாரணமான சூழ்நிலையில் ஒரு 2 மணிக்கெலாம் காக்கா கத்தாது. ஒரு பறவைகள் ஒரு நேரத்தில் கத்தும். இப்போ சாமக்கோழிங்கிறது ஒரு நேரத்தில் கூவும், கோழி கூவுறது வந்து 4 மணி, சாமக்கோழிங்கிறது வந்து 2 மணி கூவும், குயில் வந்து 2.5 மணி கூவும், இந்த மாதிரியான டிஃப்ரென்சேஷன்லாம் இருக்குது. அப்போது எல்லா பறவைகளும் வந்து மிட் நைட்டில் ஒரே சத்தம் போட்டு இங்கேயும் அங்கேயும் பறக்கிற இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சு அவங்க வந்து தெரிஞ்சிருச்சு, இந்த மாதிரி ஒரு உலகத்தில் ஏதோ ஒரு அசாதாரணமான ஒரு நில அதிர்வு நடக்குது அப்படின்னு. இதையே மனிதர்களால் உணர்ந்து கொள்ள முடியும்னா, இயற்கைக்கு புறம்பாக நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம், இயற்கையோட ஒன்றிய வாழலை, இயற்கையை விட்டு நம்ம விலகி போயிட்டோம். ஆறாவது அறிவு அப்படிங்கிற அது இடத்துல போய் நம்ம உணர்ந்துக்கக்கூடிய தன்மை இல்லாமல் போனது. அப்போ அந்த உணர்ந்துக்கிற தன்மை எல்லாருக்கும் தேவை. அந்த ஆறாம் அறிவு, உணர்தல், விழிப்புணர்வு அப்படி, அந்த விழிப்புணர்வை கொடுக்கறது தான் இந்த நெற்றிக்கண் திறத்தல். அப்போ அந்த விழிப்புணர்வு நம்ம எல்லாத்துக்குமே தேவை தான். அப்போ இந்த நெற்றிக்கண் எல்லாருக்கும் திறக்கப்பட வேண்டும். ஆனால் அதோடைய அளவு இருக்குது, என்னென்ன அளவில் அது திறக்கப்பட வேண்டும் அப்படின்ட்டு ஒரு விழிப்புணர்வு அளவுக்கு நம்மளுக்கு இருந்தால் போதும். அதுக்காக தான் வந்து இந்த நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய குருமார்கள், நம்மளுடைய ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய மகான்கள் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தது, நம்ம விபூதி வச்சுக்கிறது, திருமணிடுறது, குங்குமம் வச்சுக்கிறது, அதே மாதிரி விழுந்து நமஸ்காரம் பண்ண, எல்லா மதங்கள்லேயும் விழுந்து கும்பிடுதல்னு ஒரு விஷயத்தை வச்சுருக்காங்க. அப்போ நம்ம சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணும், பெண்களுக்கு அது தேவையில்லைன்னா பஞ்சாங்க நமஸ்காரம் வச்சுருக்காங்க, ஆண்களுக்கு வந்து அஷ்ட உறுப்புகளும் அவயங்களும் நம்ம வந்து தரையில் படுற மாதிரி சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுறது. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நேரடியாக நீங்கள் கை ரெண்டும் முன்னாடி போயிடும், உங்களுடைய நெத்தி மட்டும் அந்த தரையில் ஒரு அழுத்தமாக பதிகிற மாதிரி தான் அந்த ஆண்கள் நமஸ்காரம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள், சாதனங்கள் செஞ்சு அதை ஓரளவுக்கு விழிப்புணர்வோடு வச்சுருக்கிறதுக்கு நம்மளுக்கு நார்மலான இருக்கிற லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கு இது தேவை. ஒரு பெரிய அளவில் இதோடைய சுப்பீரியர் லெவலில் போய் இந்த விழிப்புணர்வு பண்ணணும். ஆக்ஞா சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணி இந்த மூன்றாவது கண் என்ற நெற்றிக்கண்ணை திறந்து அவங்க இந்த சாதனங்கள்லாம் செய்யணும்னா, இது ஆன்மீக மார்க்கத்தில், யோக மார்க்கத்தில் ஒரு மகான்கள், சன்னியாசிகள் இவங்க அளவுக்கு அதை ப்ராக்டிஸ் பண்ணி செய்வாங்க. இப்போ நம்மளுடைய நார்மலான ஒரு லைஃப்பில் இருக்கிறவங்க இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு வாசி யோகம்னு ஒன்று இருக்குது, நெற்றிக்கண்ன்று ஒன்று இருக்குது. இந்த நெற்றிக்கண் தான் மூன்றாவது கண், மூன்றாவது கண் தான் புருவமத்தி, புருவமத்தி தான் புருவ பூட்டு, இதை வந்து பரிபாஷையில் லலாடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது எப்படி திறக்கிறாங்க, இது அந்த மாதிரி ஆன்மீக சாதனங்கள் செய்யக்கூடியவர்கள் எப்படி எப்படிலாம் இதை பயன்படுத்தி எந்தெந்த வகைகளில் சரி, இப்போ வந்து எந்திரத்தால்
இந்த மூன்றாவது கண் திறக்கலாம், மந்திரத்தால் திறக்கலாம், ருத்ராட்சம் கொண்டு திறக்கலாம், வைரம் கொண்டு திறக்கலாம், அஞ்சனைக்கல் கண்டு திறக்கலாம், ஏன் மூலிகை கொண்டு கூட திறக்கலாம். இந்த மூலிகையில் வந்து கண்ணுப்பிழை அப்படின்னு ஒரு செடி வச்சுருக்காங்க. மூலிகையோட ஆராய்ச்சியில் அந்த மூலிகைக்குன்னு இருக்கக்கூடிய அந்த சித்தர்கள் அதில் ஒரு பெரிய கரை கண்டவர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மூலிகையை வச்சு இந்த மூன்றாவது கண் எப்படி திறக்கிறது அப்படின்னு அதில் ஒரு சாதனம். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மூன்றாவது கண் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இருக்குது. இதெல்லாம் நம்மளுக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம், இந்த உலகத்தில் இத்தனை அதி அற்புதமான விஷயங்கள்லாம் இருக்குது. அதே மாதிரி ஒரு ஒரு மகான்கள்கிட்ட நம்ம போகிறோம், ஒரு சித்தர்கள்கிட்ட போய் நின்ன உடனே அவங்களால எப்படி வந்து நம்மளுடைய முக்காலம் உணர்ந்து சொல்ல முடியுது, ஏதோ மூணு ஜென்மத்துக்கு முன்னாடி நீங்கள் இருந்த இந்த இடத்துல இருந்து அப்படின்லாம் சொல்ல எப்படி அவங்களால சொல்ல முடியுது, அப்புறம் வந்து நாளைக்கு இந்த விஷயம் உனக்கு நடக்க போகுது அப்படின்றத அவங்க முன்கூட்டியே அறிஞ்சு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா நம்ம பிறக்கும் போதே நம்ம பிரம்மாவோட எழுத்தோட பிறக்கிறோம்ன்றாங்க. அந்த பிரம்மாவோட எழுத்துப்படி தான் எல்லாம் நம்மளுக்கு ஒரு ஒருத்தருக்கும் ஒன்று நடக்குதுன்றாங்க. அப்போது இவங்க வந்து அந்த பிரம்மாவோடைய எழுத்தை படிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு அந்த ஞானம் இருந்தால் தான் அவங்க வந்து ஒரு மூணு மாதம் கழித்து நீ இந்த இடத்துக்கு போகிற இந்த இடத்துல இது நடக்க போகுதுன்னு அவங்களால சொல்ல முடியுது. அப்போது அந்த அளவுக்கு அவங்களால படிக்க முடியும்னா அவங்களுக்கு அந்த சக்தி உண்டு. அந்த சக்தி எதனால் கிடைக்குதுன்னா இந்த யோக மார்க்கத்தில் இந்த மூன்றாவது கண் அவங்களுக்கு ஆக்டிவேட் ஆனதுனால மட்டும்தான். அதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த பதிவு. இந்த மூன்றாவது கண் திறத்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஒரு புத்தகத்தில் படித்தோம், இல்லை இந்த வீடியோ யூடியூப் போன்ற விஷயங்களில் பார்த்தோ, ஒரு டிவியில் பார்த்தோ, இதை வந்து கண்டிப்பாக ஒருத்தரால் கற்றுக்க முடியாது. இதை வந்து ஒரு குருமார்களிடத்துல போய் அவர்களிடத்துல ஒரு குருகுல வாசம் பல வருடங்கள் அவங்கக்கிட்ட இருந்து அவங்க சின்ன சின்ன விஷயங்களாக சொல்லி கொடுத்து ஒரு 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 படியாக மேலே ஏற்றி தான் இதை கொண்டு வந்து நம்ம வந்து அவங்ககிட்டருந்து கற்றுக்க முடியும். அது கூட அவங்களுக்கு ஒரு 100 சீடர்கள் இருந்தால் அந்த 100 சீடர்களுக்கும் அந்த குருமார்கள் கற்று தந்துருவாங்களான்றது நம்ம சொல்ல முடியாது. அது கூட அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க, இவங்களுக்கு இது தேவை, இவங்களுக்கு இது தேவையில்லை, இவங்களுக்கு இது சொல்லி கொடுத்தா இது வந்து இவங்க அந்த நிலையை அடைவாங்கன்னு அவங்களே ஜட்ஜ் பண்ணி தான் அவங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. இருக்கிற எல்லா சீடர்களுக்கும் குருமார்கள் கற்றுக் கொடுக்கறதில்ல. இந்த முறைகளெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாமே தவிர இதை வந்து முயற்சிகள் செய்ய வேண்டாம். இந்த முயற்சிகளை தக்க குருமார்களினுடைய வழிகாட்டுதலின் பேரிலும் நீங்கள் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இவ்வளோ பெரிய விளக்கத்தை நம்ம சொல்லியிருக்கேன். இந்த மூன்றாவது கண் திறத்தல் அப்படின்ற ஒரு இந்த பதிவில் நிறைய விஷயங்களை பற்றி பார்த்தோம். மற்றும் ஒரு நல்ல ஒரு பதிவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.